தருமபுரி மாவட்டம் அ மல்லாபுரத்தில் செயல்படும் அரசு மேல்நிலைப் பள்ளியின் வகுப்பறையில் இருந்த நாற்காலி, பெஞ்ச், மின்சார உபகரணங்களை மாணவர்கள் சிலர் அடித்து உடைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுகுமாரிடம் கேட்கலாம். சுகுமார், மாணவர்கள் இவ்வாறு நடந்து கொண்டதற்கு என்ன காரணம், என்ன நடந்தது? சிவரஞ்சினி, அதாவது வந்து தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள அமணி மல்லாபுரம் என்ற கிராமத்தில் இருக்கும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நேற்று, அதாவது வந்து 11-12 வகுப்பு செய்முறை விளக்க தேர்வு நடந்து முடிந்த நிகழ்ச்சியில் நேற்று மாலை பள்ளியிலிருந்து அந்த மாணவர்கள் அங்கு, அதாவது வந்து 9, 10, 11 படிக்கும் மாணவர்கள் அந்த செய்முறை தேர்வு முடிந்த பிறகு அங்குள்ள அறையில் உள்ள பெஞ்சு மற்றும் வந்து டெஸ்க், மின்மிசிறி போன்ற தளவாட பொருட்களை அடித்து உடைத்து, அதாவது வந்து சந்தோஷ நிதி என்ற ஒரு கோணத்தில் மாணவர் மற்றும் மாணவிகள் இரண்டு பேரும் சேர்ந்து கை கிடைக்கும் அந்த பொருட்களை எல்லாம் எடுத்து வகுப்பறையில் சூறையாடப்பட்டன. இது போன்ற தவறுகள் ஏற்கனவே 2 முறை அங்கு நடந்துள்ளதாகவும், அதற்கு தலைமை ஆசிரியர் ஏற்கனவே வந்து கண்டித்து பெற்றோரிடம் குறை கூறி மீண்டும் பள்ளியில் சேர்த்து இது போன்ற தவறை நேற்று நடந்துள்ளது. இதுக்கோசரம் பள்ளி மாணவர்களின் அந்த தவறில் ஈடுபட்ட மாணவர்களின் பெற்றோர்களை பள்ளிக்கு வர வைத்து தலைமை ஆசிரியர் பெற்றோர்களிடம், அதாவது வந்து மாணவர் செய்த தவறை இதுபோன்று நடக்காமல் இருக்க வேண்டும் என எழுதி பெற்றோர்களிடம் கடிதம் வாங்கி கொண்டு இது போன்ற தவறுகள் இங்கே நடக்கக்கூடாது என அறிவுறுத்தி உள்ளனர். இது இப்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருவதால் இது குறித்து கல்வி உயரதிகாரிகள் அந்த பள்ளிக்கு ஆய்வுக்காக செல்கின்றனர். சிவரஞ்சினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுகுமார்.